ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பரசன் மற்றும் சிவாஜிராவ் கேக்வாட் அப்படின்னு அழைக்கப்படுற ரஜினிகாந்த் கம்பேரிஷன் பார்ப்போம். புனை பேர் எஸ்டிஆர், தலைவர் சூப்பர் ஸ்டார் அழைக்கிறாங்க நம்ம ரஜினிகாந்தை. தொழிலை பொறுத்த வரைக்கும் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், பாடகர், நடன கலைஞர், இசையமைப்பாளர், நிறைய தொழில்கள் வச்சுருக்காரு கையில். நடிகர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளராக இருக்கார் நம்ம ரஜினிகாந்த். நண்பர்கள் மகத், இவருக்கு கமலஹாசன் தான் நெருங்கிய நண்பராக இருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனிப்பட்ட தகவல். சிம்பு எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 3 பிப்ரவரி 1983லேயும் 12 டிசம்பர் 1950லேயும் பிறந்திருக்காரு நம்ம சிவாஜிராவ் கேக்வாட். பிறந்த இடம் சென்னை. இவர் பெங்களூரில் பிறந்திருக்காரு. வயசு 38, இவருக்கு 71. மனைவி பெயர் பார்த்திங்கன்னா சிலம்பரசனுக்கு கல்யாணம் ஆகலை. ரஜினியோட மனைவி பெயர் லதா. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சிலம்பரசன் மற்றும் ரஜினிகாந்தோட உடல் தகவல். ஆமாங்க, நம்ம சிலம்பரசன் சிம்பு உயரம் எவ்வளோ இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது 175 சென்டிமீட்டர் இருக்கார். ரஜினி 173 சென்டிமீட்டர் இருக்காருங்க. எடையை பொறுத்த வரைக்கும் 77 கிலோவும் இவர் 75 கிலோவும் இருக்கார். கூந்தல் மற்றும் கண் நிறம் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் மற்றும் கருப்பு கலரில் இருக்குது. இவருக்கு கருப்பு கலரில் இருக்குது. ட்விட்டரில் பார்த்திங்கன்னா சிம்பு 3.2 மில்லியன் மக்கள் பின்தொடர்றாங்க. 5.9 மில்லியன் மக்கள் பின்தொடர்றாங்க நம்ம ரஜினிகாந்த் அவர்களை. நெக்ஸ்ட்டு அவளோட எதிர்பார்த்துருந்த குடும்ப தகவல் பார்ப்போம். சிம்புவோட அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரபலமாக இருந்த உஷா அப்படின்றவங்க. ரஜினியோட அம்மா பெயர் ராமோஜி ராவ். அப்பா பொறுத்த வரைக்கும் சிம்புக்கு டி ராஜேந்தர் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தவர். ஜெய்வாபாய் அப்படின்றவர் தான் அப்பா பெயர் ரஜினிக்கு. சகோதரன் பொறுத்த வரைக்கும் குரலரசன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவருக்கு சத்ய நாராயண ராவ் மற்றும் நாகேஸ்வரா அப்படின்னு இருந்திருக்காங்க. சகோதரி இலக்கியா சிம்புக்கு ரஜினியோட சகோதரி பெயர் அஸ்வந்த் பாலுபாய். அடுத்ததாக இந்த ஹீரோக்கள் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் சிம்பு சென்னையில் தான் படிச்சிருக்காரு. டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில், வேணந்தா ஆச்சாரியா அப்படின்ற ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு நம்ம தலைவர். கல்லூரியை பொறுத்த வரைக்கும் லயோலா காலேஜ் சென்னையில் படிச்சிருக்காங்க. இவர் காலேஜெலாம் போனது கிடையாதுங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. இவர் ஸ்கூலோடு நின்றுருக்காரு. அறிமுகமானது எப்படி பார்த்திங்கன்னா சிம்பு உறவே காத்த கிளி அப்படின்ற படம் மூலமாக 1985லேயும், தலைவர் அபூர்வ ராகங்கள் படம் மூலமாக 1975லேயும் அறிமுகம் ஆயிருக்காங்க. அடுத்ததாக ரெண்டு பேர்த்தோட சுய தகவல் பார்ப்போம். நிறைய பேட்டிகளில் குறிப்பிட்டு சொன்ன தகவல் பற்றி இது போட்டிருக்கு. பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு தலை அஜித் தான் ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம சிம்பு. இவருக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அமிதாப் பச்சன். பிடித்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளா. இவருக்கு ஹிமாலயாஸ் ரொம்பவே பிடித்த இடமா இருக்குது எப்பவும். பிடித்த நிறம் பொறுத்த வரைக்கும் சிம்புக்கு கருப்பு கலர் ஃபேவரட் கலராக இருக்குது. இவருக்கும் கருப்பு கலர் ரொம்பவே பிடித்த நிறமாக இருக்குது. பிடித்த உணவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணி. இவருக்கு மசால் தோசை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஹீரோக்களோட ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சினிமா கம்பாரிஷன். ஆமாங்க, சினிமா தகவல் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இதுவரைக்கும் சிலம்பரசன் நடித்த படங்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 42. இதுவே ரஜினி பார்த்திங்கன்னா 168க்கும் மேற்பட்ட படங்கள். சம்பளமாக கிட்டத்தட்ட வாங்கிறது 115 கோடியும் இவங்க 100 கோடியும் வாங்குறாங்க. கார்கள் பார்த்திங்கன்னா சொகுசு கார்கள் உட்பட மொத்தமாக 8 கார்கள் வச்சுருக்காங்க. இதுவே இவர் 15 கார்கள் வச்சுருக்காரு. பங்களா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 பங்களாக்களும் 7 பங்களாக்களும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யார் பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ணா தாவிஸ் மாநாடு எது பெஸ்ட்டுன்றதையும் சொல்லுங்கள். உங்கள் கமெண்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.